லட்சுறையார் அவர் குலத்தினுக்கு தலைவராய் விளங்கினார். சிவனடியார்பால் ஈடுபாடு கொண்டவராய் விளங்கினார். அதை இன்னும் விளக்குகிறார், குறியில் நான்கு குலத்தினர் ஆயினும். அதாவது இந்த வகுப்பு தொடங்குவதற்கு முன்பு நானும் திரு ராஜாராமனும் இதை மையமாகத்தான் வைத்து பேசிக் கொண்டிருந்தோம். குறியில் நான்கு குலத்தினர் ஆயினும் நெறியின் அக்குலம் நீங்கினாராயினும். என்ன அழகான விளக்கம்னு பாருங்க. அறிவு சங்கரன் சங்கரர்க்கு அன்பர் என பெயரில் செறிவு செறிவுற பணிந்து ஏத்திய செய்கையார். இதுல மூணு செய்தியை சொல்ற சேக்கிழ. குறியில் நான்கு குலத்தினர் அன்று ஒரு சமூக செயற்பாட்டினுக்காக குறிக்கப்பட்ட நான்கு குலம், அரசர், அந்தனர், வாணிகர், வேளாளர். இந்த நான்கு குறியீடுகளாக குலங்கள் இருந்தன. கவனிக்கணும், குறியீடுகளாக இருந்தன. இவைகள் பிறப்பினால் உருவானவை அல்ல, குறியீடுகள். யாரெல்லாம் வாணிகம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் வாணிக முறையில வந்தவர்கள். யாரெல்லாம் வேதம் கற்று அதை தங்களினுடைய அன்றாட செயல்பாட்டில ஓதுதலும் ஓதுவித்தலுமாக செயற்படுகிறார்களோ அவர்கள் அந்தணர்கள். அவ்வளவுதான். போரினுக்கு செல்லுதலும் நிர்வாகத்திலும் பங்கெடுத்துக் கொள்பவர்கள் க்ஷத்திரியர்கள். அடிப்படை தொழிலான விவசாயம், நெசவு, கம்மியம் போன்ற தொழிலை ஆர்வமோடு செய்யக்கூடியவர்களுக்கு வேளாளர். அவ்வளவுதான். இந்த அடிப்படையான பாகுபாடுகள் அனைத்தும் குறியீடுகள், பிறப்பினால் உருவானவை அல்ல. அதனாலதான் தொல்காப்பியர் என்ன சொன்னார், இந்த நான்கு குலத்தினுக்கும் என்னென்ன செயல்பாட்டினால் அந்த பெயர் வந்ததுன்னு. அதாவது அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கம்னா ஆறு விதமான செயல்களை யார் செய்கிறார்களோ, ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், கொள்ளல், கோடல். இந்த ஆறு செயலை செய்பவனுக்கு பார்ப்பனன்னு பேர். ஓதல்னா தான் கல்வி கற்க வேண்டும், பிறருக்கு கல்வியை ஓதுவிக்க வேண்டும், கற்பிக்க வேண்டும். வேட்டல் அப்படின்னா அனுதினமும் தான் வேள்வி செய்ய வேண்டும். வேட்பித்தல்னா பிறர் வேள்வி செய்வதற்கு போய் உதவ வேண்டும். கொள்ளல்னா பிறரால் தரக்கூடிய பொருளை பெற்று வாழ வேண்டும், தன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு பொருளை கொடுத்து உதவ வேண்டும். இந்த ஆறு செயலை எவன் செய்கிறானோ, யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் பார்ப்பார்கள். அவ்வளவுதான். இந்த மரபை ரொம்ப அழகா சேர்க்கிறார். சொன்னார், குறியில் குறிக்க பெற்ற, குறி கொள்ளப்பட்ட, இந்த செயலை செய்வதனால் அவர்கள் இவ்வாறு கருதப்பட்டார்கள். சரி, அடுத்த வார்த்தை. ஆயினும் நெறியின் அக்குலம் நீங்கினார். அவர்கள் வகுத்து கொண்ட செயல்பாட்டினால் இன்ன குறியின் கீழ் சொல்லப்பட்ட குலத்தினுக்கு உரியவர்களாக இருந்தவர்கள் ஏதாயிலும் ஒரு சூழல்ல அதனை செய்ய இயலாமல் அக்குலம் நீங்கினார். தாங்கள் வகுத்து கொண்ட செயலிலிருந்து செய்தற்கு இயலாமல் விலகியவர்கள் அவர்களுக்கும் அப்படிப்பட்டவர்கள் ஆயினும். கொஞ்ச நாள் அந்தனா இருக்கான், அவனால் அந்த தொழிலை தொடர்ந்து செய்ய முடியல. அவனால் அவனுடைய வாழ்க்கை ஆதாரத்தை முழுமையாக்க முடியல. இந்த வேலையை விட்டுள்ள அந்த தொழிலை, அந்த குலத்தினுக்காக உரியதாகிய ஆறு செயல்களை விட்டுள்ள அவனால ஓத முடியவில்லை. பிறரால் கொடுக்கப்பட்ட பொருளை மட்டும் வாங்கி கொள்ளுதல் தான் அவனால முடிகிறது. அவனுடைய வாங்கி கொள்ளுவதை கொண்டு பிறருக்கு கொடுக்க கூட முடியல. முன்பு போல் அவனால கல்வி கற்க முடியல, பிறருக்கு கற்பிக்க முடியல. இப்படிப்பட்டவர்கள் அந்த குலத்தினுக்காக எதனை மேற்கொள்ள முன் வந்தார்களோ அதை செய்ய முடியாமல் போனவர். அப்படிப்பட்டவர்களும் இந்த மாதிரி ரெண்டு நிலையில் இருக்கக்கூடியவர்களும் அறிவு சங்கரர்க்கு அன்பர். இந்த சங்கரன்ற சொல்லுக்கு ரெண்டு பொருள் உண்டு. சங்கராம காலம்னா உலகத்தினுடைய இறுதி ஊழி. அழிவு காலத்துல ஆடுதலை செய்பவன் சங்கரன். மற்றொரு பொருள் என்னன்னாக்க, சம் என்று சொன்னால் இன்பம்னு பொருள், கரன் என்றால் தருபவன்.
நமக்கு என்னாலும் வாழ்விலே இன்பத்தை தருபவன். ஆகவே அவன் சங்கரன். ஆகவே அறிவு சங்கரர்க்கு அன்பர் எனப்பின். யார் ஒருவன் இந்த மேலே சொல்லப்பட்ட குலத்தினுள் இருந்தார்களோ அல்லது குலம் தவறி தங்கள் வாழ்க்கையை நடத்தினார்களோ அவர்கள் இறைவனாகிய சிவபெருமானுக்கு அன்பர் என்று சொன்னால் போதுமான. அன்பர் எனப்பெரில் செறிவுறப்பணிந்து அப்படி வரக்கூடியவர்களிடம் நெடுஞ்சான் கடையாக விழுந்து வணங்குவாராம் குலச்சிறையார். செறிவுறப் பணிந்து ஏத்திய செய்கையார் அந்த சிவனடியார்களை போற்றியும் பாராட்டியும் அவர்களுக்கு உரிய உதவிகளையும் செய்யக்கூடிய தாண்மையில் இருப்பவர் குலச்சிறையார். எப்படி உதவி செய்தார்? உலகர் கொள்ளும் நலத்தினர் ஆயினும் அலகில் தீமையர் ஆயினும் அம்புலி இலகு செஞ்சடையார் அடியார் எனில் தலைமுற பணிந்து ஏத்தும் தகைமையார். யோசிப்பார். ஏன் இந்த செய்தியை சொல்லுகிறார்னா, குலச்சிறையார் வகுத்த பதவி அமைச்சர் பதவி. அப்படிப்பட்ட உயர்ந்த தகுதியில இருந்தாலும் எப்படிப்பட்ட அடியவராக அவர் இருந்தாராம்? உலகர் கொள்ளும் நலத்தினர். உலகிலே வாழக்கூடிய மக்கள் சிறந்தனவாக கொள்ளக்கூடிய பழக்கங்களை கொண்டிருந்தாலும், உலகர்னாக்க ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், உலகு என்பது உயர்ந்தோர் நேற்று. இந்த நாம சொல்றோம் இல்லையா, உலகம் போற பாதையில நாம போனோம். யார் இந்த உலகம் அல்லது உலகத்தின் கண் வாழ்க்குள் வாழும் மக்களை முன்னெடுக்கிறோம்னாக்க, அறத்தினை முதலாக கொண்டு வாழக்கூடியவர்களை நாம முன்மாதிரியாக கொண்டு அவர்களால் ஏற்கவும் பாராட்டப்படக்கூடியதும் ஆகிய வாழ்க்கையை நாம வாழணும். அதான் அடிப்படை. சொல்றோம் இல்லையா, நாலு பேர் பார்த்தால் என்ன ஆகும், அந்த நாலு பேர் என்பது இதுதான். அறத்து வழி யாரெல்லாம் செயல்பட்டு அதனால் புகழையும் அதனால் பெருமையையும் ஊட்டுகிறார்களோ அவர்கள் மதிக்கக்கூடிய மெச்சத்தகுந்த வாழ்க்கையை வாழுது. அதுதான் சொன்னார் உலகர்னு பேர். உலகர்னா அறத்து வழி நின்று செயல்பட்டு அதனால் பெரும் பேறு பெற்றவர்கள். கொள்ளும் நலத்தினராயினும் அப்படிப்பட்ட மக்களால் பாராட்டப்படக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் என்றாலும், அலகில் தீமையராயின் அறவான்களால் பாராட்ட பெறாத தீமையை செய்யக்கூடியவர்களானாலும், நல்லவன் ஆனாலும் கெட்டவன் ஆனாலும், முடிஞ்சு போச்சு. அதான் விளக்கம். உலகர்கள் உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்லவைகளையே செய்து நல்லவர்களாக வாழ்ந்தாலும், உலக மக்களால் ஒதுக்கப்பட்டு தீமையையே செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், அம்புலி இலகு செஞ்சடை, அம்புலினா நிலவு, நிலவினை தனது சிவந்த சடையிலே சூடியவனாகிய சிவனினுடைய செஞ்சடையார் அடியாரினில், அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு தாங்கள் அடியவர்கள் என்று சொன்னால் நல்லவனோ கெட்டவன். ஆனால் நாங்கள் சிவனை வணங்குகின்றோம்னு சொன்னா அவர்களினது திருவடிகள்ல நிலம் தோய விழுந்து வணங்குவார். தலைமுறை பணிந்து, தலம்னா நிலம், அப்படியே நெடுஞ்சான் கிடையாக நிலத்துல விழுந்து ஏத்தும் தகைமையார். அந்த அடியாரை பாராட்டுதலும் போற்றுதலுக்கும் உண்டான தகுதிப்பாடு உடைய. ஏன்னா சிவனடியாருக்குத்தான் முக்கியம். அந்த சிவனடியார்கள் தவறானவர்களாக இருந்தார்கள் இருக்க மாட்டார்கள் என்பது நம்பிக்கை இருந்தார்கள் என்றாலும், ஏன்னா நம்ம மெய்ப்பொருள் நாயனார்ல பார்த்தோம், முத்தநாதன் மெய்ப்பொருள் நாயனாரை வெல்ல முடியாது என்பதனால் வஞ்சகமாக சிவனடியார் வேடத்துல வந்து அவரை கொன்று போதும் இறக்கும் தருவாயிலும் என்ன சொன்னார் தத்தனிடம், இவர் நம்மவர், ஆகவே இவரை பாதுகாப்பாக ஊர் எல்லையில கொண்டு போய் விட்டுட்டு வந்து எனக்கு சொல், அதன் பிறகுதான் என் உயிர் தெரியும். ஆகவே பக்திமையினுடைய உச்ச பக்தி அதுதான். நான் வணங்கக்கூடிய இறைவனது அடியார்கள்
எவ்வாறாயினும் அவர்களை நான் வணங்குவேன், அவர்களை நான் மதிப்பேன். அது ஒரு பெரிய உயர்நிலை அது பக்தியில். ஐயோ அவர் சிவனடியார் வேடம் விட்டு கொண்டு தவறானதை செய்கிறார்னு வேறு வழி இல்லை. அவன் சிவனடியார் வேடத்துல இருக்கிறதுனால அவனுக்கு நான் பணிதல் என்பது என்னுடைய கடமை. ஏன்னா இந்த மாதிரியான பக்தி எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமான ஒரே விளக்கம்தான், உண்மையான சிவனடியார்கள் என்று சொன்னால் இது போன்றதாகிய தவறான செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் என்பது நம்பிக்கை. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படி ஈடுபட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. அவர்களின் அது புறத்தோற்றத்தினுக்கு நாம வணக்கம் செலுத்தித்தான். அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், நம்ம அளவில் அவர்கள் நம்மை ஏமாற்றி விடலாம், ஆனால் பஞ்சபூதங்களின் அடிப்படையில அவர்களை அந்த பூதங்கள் பார்த்து கொள்ளும். பஞ்சம் அனற்றா படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே எனவும் எழுதினால அன்றைய காலத்தில் அதுதான் ஒரு அடிப்படை எதிர்பார்ப்பும் நம்பிக்கையுமாக இருந்தது. சிவனடியார் கோலத்துல யார் வந்தாலும் அவர்களை வணங்குதலும் அவர்களுக்கு உரிய உதவிகளை செய்தலுமாகவே வாழ்க்கையை கொண்டிருந்தார். அதனால பண்பின் மிக்கார் பலராய் அணையினும் உண்ப வேண்டி ஒருவர் அணையினும் என்பு என் பெருக்கிய அன்பால் எதிர்கொண்டு நன்பு கூர்ந்து அமுது ஊட்டும் நலத்தினார். ரொம்ப அழகு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிவனடியார்களுக்கு உணவு அளித்தல் என்பது மகேஸ்வர பூஜைன்னு பேர். இவ்வளவு சிறந்த அடியாரை சார்ந்து அவரது இல்லத்தினுக்கு பல அடியவர்கள் வந்தால் எப்படி? பண்பின் மிக்கார் இப்படிப்பட்ட உயர்ந்த பண்பை உடைய குலச்சிறையார் இல்லத்தினுக்கு பலராய் அணையினும் பல சிவனடியார்கள் வந்தாலும் உண்ப வேண்டி, அந்த உண்ப வேண்டின்ற சொல்ல முன்னும் பின்னுமா கூட்டிக்கணும், உண்ப வேண்டி பலராய் அணையினும் பல சிவனடியார்கள் ஒன்றாக சேர்ந்து இவரது இல்லத்தினுக்கு உணவு உண்ண வந்தாலும் ஒருவர் அணையினும் யாரேனும் ஒரு சிவனடியாராக வந்தாலும் வேறுபாடெல்லாம் காட்ட மாட்டார், எல்லோருக்கும் உணவளிப்பாரா. என் பெருக்கிய அன்பால் எண்ணுதற்கு அரியதாகிய அன்பா, இந்த சிவனடியார்கள் அனைவரையும் பலராக வந்தாலும் ஒருவராக வந்தாலும் இந்த சிவனடியார் மீது கொண்ட எல்லையில்லாத அன்பினால் எதிர்கொண்டு வரக்கூடிய அடியார எதிரே சென்று அழைத்து வர எதிர்கொண்டு நன்பு கூர்ந்து அந்த சிவனடியார் மாட்டு நட்பினை பாராட்டி என்ன செய்வார், அமுது ஊட்டும் நலத்தினார். அந்த அடியார்களுக்கு உரியதாகிய அமிழ்தத்தை உரியதாகிய உணவை ஊட்டுதற்கு உரிய, இந்த உணவு இடுதல் என்பது வேறு உணவு ஊட்டுதல் என்பது வேறு. உணவு இடுதல் என்றால் பெறுபவர் யார் தருபவர் யார் தெரியாமல் உணவை பெற்றுச் செல்லுதல், அது உணவு இடுதல். உணவு ஊட்டுதல்னா யாருக்கு உணவளிக்கிறோமோ அவரை வர செய்து அவர் கைகால் கழுவுவதற்கு நீர் கொடுத்து ஆசனம் இட்டு அந்த ஆசனத்திற்கு முன்பு இலையிட்டு அந்த இலையில அவருக்கு உரியன பார்த்து பார்த்து பரிமாறி அவர் எதனை விரும்பி உண்கிறாரோ அதனை மேலும் அவர் கேட்காமலேயே கொடுத்து அவர் நிறைவு அடைகின்ற வரைக்கும் அருகில் அமர்ந்து விசிறணும். இதுக்கு பேரு உணவு ஊட்டுதல். எட்டு விதமான செயல்பாடுகள் உண்டு அமுது ஊட்டுதல். ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கும். இந்த செயல்பாடுகளை செய்தால்தான் உண்மையிலேயே நாம் விருந்தினரை வரவேற்று உணவு அளிக்கிறோம்னு போது. இது ஒரு பெரிய பயிற்சி. நீ இன்னமும் கிராமங்கள்ல திருமணம் நடக்கிறதுன்னு சொன்னா ஒரு வீட்டுல திருமணத்தினுக்கு சமையல் செய்தற்கு பலர் வந்திருப்பார்கள், பரிமாறுவதற்கு பலர் வந்திருப்பார்கள். ஆனால் அவ்வாறு பரிமாறக்கூடிய நபர்களுள் யாரேனும் ஒரு நபர் அந்த திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய பெண் வீட்டாருக்கு மிகவும் வேண்டிய
அல்லது உறவினர் முறையில தலைமை உறவினராக இருக்கக்கூடியவர் ஒன்று அவரே பரிமாற வருவார், இல்லை என்றால் பரிமாறுகின்ற பொழுது அருகு வந்து நம்மோடு பேசி நாம் உண்ணுதற்கு ஏற்றாற் போல பார்த்து பார்த்து கவனிப்போம். இது மரபு வச்சிருக்காங்க. நகர நாகரீகத்துலதான் கவலையே கிடையாது. யார் வேண்டுமானாலும் வரலாம், எங்கு வேண்டுமானாலும் அமரலாம், உண்ணலாம், போகலாம். கிராமங்கள்ல அது நடக்காது. உங்களை ஒருவர் அழைக்கிறார்னா அது அவருடைய பொறுப்பு. உணவு உண்ணுகின்ற வரைக்கும் அருகில் இருந்து உங்களை கவனித்து நீங்கள் கூச்சப்படலாம் சிலவற்றை கேட்பதற்கு, அவராக புரிந்து கொண்டப்பா இதை கொண்டு வந்து குடுவிருக்கு என்றெல்லாம் உபசரிக்கக்கூடிய வழக்கம் இன்னமும் கிராமங்கள் இருக்கு. நகரத்துல அந்த வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் பரிமாறும் முறைமையையோ எடுத்துட்டோம், அதற்கு பதிலாக தட்டை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கவுண்டரா போய் நமக்கு உண்டானதை எடுத்து நாம போட்டுக்கொண்டு எங்க அகில ஒரு மூலையில உட்கார்ந்து உண்டு விட்டு வருது. ஒரு காலத்துல ஒருவருக்கு உணவு அளிக்க வேண்டும்னா இல்லத்துல இருக்கிறவர்கள் மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் அருகிருந்து கவனிப்பார். இது எவ்வளவு அழகான வழக்கம்னே நமக்கு தெரியாமல் இழந்து கொண்டு இருக்கிறோம். பல இடங்கள்ல இழந்தாயிற்று அது. ஏனென்றால் நாம் நம் இல்லத்தினுக்கு ஒருவரை அழைக்கிறோம்னா நம்முடைய பொறுப்பு அவரை நல்ல விதமாக உபசரித்து அனுப்ப வேண்டும் என்று. இன்றைக்கு வேடிக்கை என்னவென்றால் பல திருமண கூடங்கள்ல எல்லாவற்றையும் முடித்து கொண்டு வெளியே வருகின்ற பொழுது தாம்பூலம் கொடுப்பதற்கு கூட இரு வீட்டாரை சார்ந்தவர்கள் யாரும் நிற்பதில்லை, அதற்கும் ஆட்களை போட்டு விடுவோம். அதாவது நம்ம எல்லாவற்றையும் ஒரு இயந்திரத்தனமான செயற்கை கதியில செய்ய கற்றுக்கொண்டு விட்டோம், போதும். அவ்வளவு இந்த மனோநிலை வந்து விட்டது. என்ன காரணம்னு கேட்டா ஒண்ணு, நான் இதை வெளிப்படையா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு நடன நிகழ்வுக்கு தலைமை தாங்க போயிருக்கும். அது மிகப்பெரிய அளவில் அவர்கள் ஆடம்பரத்தோடு செய்தார்கள். ஆனால் அதை எவ்வளவு அழகாக செய்தார் என்னன்னாக்க, அந்த நிகழ்ச்சி நடந்த இடம் உண்ணுதற்கு உண்டான இடம் இல்லை. உண்ணுதற்கு என்று தனித்ததோ பகுதி இல்லை. அதனால என்ன செய்தார்கள், அந்த நிகழ்ச்சிக்கு வந்து இடத்துல அமர்ந்த உடனேயே சில மாணாக்கர்கள் தாம்பூலன்ற பெயர்ல ஒரு சின்ன பையில உண்ணுதற்கு உண்டான ஸ்நாக்ஸும் ஒரு வாட்டர் பாட்டில். நிகழ்ச்சியானது முடியக்கூடிய தருவாயில மீண்டும் ஒரு கேரியர் வைக்கிற மாதிரி ஒரு பேக்ல உள்ள உணவை வைத்து அழகாக அந்த பைய நீங்க வீட்டுல நிறைய பயன்படுத்தலாம், அந்த அளவில் இருக்கும். ஒவ்வொரு சீட்டுக்கிட்டையும் கொண்டு வந்து நீங்கள் உண்ணுதற்கு உண்டான உணவு இருக்கு, இரவு நேரத்துல வீட்டுக்கு போய் எப்படி சாப்பிட போகிறீர்களோ அதற்கு ஏற்றாற்போல் வைத்திருக்கிறோம்னு சொல்லி வைத்தார். இது முடியாத ஒரு இது அதிகப்படியான செய்தி தான். ஆனாலும் அந்த இடத்துல உண்ணுதற்கு வாய்ப்பில்லை. இந்த நிகழ்வு முடியறதுக்கு 9 மணி ஆகிறது. இனி இரவுக்கு அவர்கள் இல்லத்துல போய் ஒன்றை செய்து உண்ண வேண்டாம். அதை மிக அழகான முறையில பேக் பண்ணி ரொம்ப அற்புதமா கொடுத்தாரு. இது அவர்கள் வந்த நபர்கள் மீது காட்டக்கூடிய ஒரு கண்ணியமான உபச்சாரம். இந்த நிகழ்ச்சிக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் ஒரு திருமணம்னு சொன்னா நாம அழைத்தவர்கள் மட்டும்தான் வரப்போகிறார். இப்ப அழைக்கின்ற பொழுதே நமக்கு பொறுப்பு இருக்கிறதுன்னு தெரியணுமா வேண்டாம். நாம் ஒருவரை அழைக்கிறோம்னா வந்தவர் வந்து செல்லுகின்ற வரைக்கும் அவரை முறையாக பராமரித்து அனுப்பக்கூடிய பணி நம்முடைய தலையாய பணின்னு நினைக்க வேண்டவன் நினைப்பதில்லை. இதெல்லாம் தாண்டி இந்த சிவனடியாருக்கு உதவும். தான் வகிக்கக்கூடிய பதவி, தன்னுடைய ஆளுமை இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டு
யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் கூட்டமாக வந்தாலும் சரி, ஓரிருவராக வந்தாலும் சரி, ஒருவராக வந்தாலும் அவர்களுக்கு உரியன உணவினை கொடுத்து அவர்களினை வணங்கி இறைவன் பால் கொண்ட அன்பு காரணமாக இதை செய்திருக்க. அதனாலதான் நன்கு கூர்ந்து அமுது ஊட்டும் நலத்தினர். அமுது ஊட்டல்னா அருகிருந்து அவர் உண்ணுதற்கு உரியன தந்தும் உரியன கேளாமலும் உபசரித்து. இது முக்கியம். அதோட மட்டுமில்லாமல் பூதி கோவணம் சாதனத்தா பொலிந்து ஆதி தேவர்த்தம் அஞ்செழுத்து ஆம் அவை ஓது நாவணக்கத்தால் உரைப்பவர் பாதம் நாளும் பரவிய பண்பிதர். ஒரு அழகான பூதி கோவணம். பூதினா விபூதி, கோவணம்னா தெரியும் ஆடை, ஒற்றை ஆடை. இந்த சொல் எங்க அழகான விளக்கம். நாம எல்லாம் இளம் பிராயத்துல கூட இல்ல, இப்ப கூட நம்ம வீட்டுல யாரேனும் ஒரு குழந்தை இருந்தால் அது ஏதாகிலும் குறும்பு செய்தால் உடனே என்ன சொல்லுவோம், பூச்சாண்டியிடம் பிடித்து கொடுப்போம்னு சொல்லுவோம். ஒரு காலத்துல இந்த தமிழகத்துல சைவமும் வைணவமும் வளருதற்கு முன்பு சமணம் பௌத்தம் தான் செல்வாக்கோடு இருந்தது. அந்த சமணத்திற்கும் பௌத்தத்திற்கும் எதிராக சைவம் தலை தூக்கிய பொழுது சைவ அடியவர்கள் மிக குறைந்த ஆடையை அணிந்து கொண்டு உடம்பெல்லாம் நீர் பூசி ஊர் ஊராக சென்று தங்களினுடைய இயக்கத்தை தங்களினுடைய கோட்பாடுகளை விளக்கினார். ஆகவே திருநீர் பூசி மிக குறைவான உடையை அணிந்ததினால ஆண்டி கோலத்தில் அலைந்தார்கள். அதுக்குதான் கோவணம். ஆகவே நீரு பூசி ஆண்டியாக அலைந்ததினால் பூசு ஆண்டி பூச்சாண்டின்னு மாறி. ஆகவே பூதி கோவணம் சாதனத்தார் பொறி. இந்த சாதனம்னாக்க ருத்ராக்கு. இந்த மூன்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் சைவ அடியவர்களுக்கு புரியுது. ஆகிய சிவவேடத்தால் பொலிந்துள்ள ஆதி தேவர்த்தம் அஞ்செழுத்து, எல்லோருக்கும் முதலான தேவனாகிய சிவபெருமானினுடைய ஐந்தெழுத்து நாம சிவாய எனும் ஐந்தெழுத்து ஆம் அவை ஓது நாவணக்கத்தால், யாரெல்லாம் அதை ஓதி தன்னுடைய நாவினால் இறைவனுக்கு வணக்கத்தை செய்து வருகிறார்களோ அவ்வாறு உரைப்பவர்களுக்கு ஐந்தெழுத்தை இடைவிடாது சொல்லக்கூடிய சிவன் அடியார்களுக்கு பாதம் நாளும் பரவி அவர்களினது திருவடியை அனுதினமும் தொழுது வணக்கம் செலுத்தக்கூடிய பண்பினுக்கு உரியவராய் இருந்தார் இந்த குலச்சிறையர். இவ்வளவு மிகச்சிறந்த சான்றோ அறிவில் மிக்கோர், அவர் வாழ்ந்த ஊரில் தலைமை பொறுப்புல இருந்தவர், இப்படிப்பட்ட தகுதிப்பாடு உடையவரை பாண்டிய நாட்டு மன்னன் தன்னுடைய அமைச்சர் குழுவிலே அவரை ஒருவராக மாற்றிக்கொண்டார். அந்த காலத்தில் அதுதான் வழக்கம். அமைச்சர் பொறுப்புல ஒருத்தர் வருகிறார்னா அவர் பிறந்த ஊர்ல அவருக்கு உண்டான தகுதி சிறப்பு இருக்க வேண்டும், கற்றறிந்த அறிவு இருக்க வேண்டும், எதனையும் அணுகி ஆராயும் திறன் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை மன்னன் தேடி கொணர்ந்து தன்னுடைய சபையில வைத்திருக்க. ஏன் என்றால் ஒரு நாடு என்பது பல்வேறுபட்ட மக்களை கொண்டது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான வழக்கம் இருக்கு. ஒவ்வொரு ஊரை சார்ந்தவர்கள் அவர்களினுடைய வாழ்க்கை முறையில வேறுபட்டதாகிய வாழ்வியல் முறையை கொண்டது. அதனால் அந்த காலங்கள்ல ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர்களை, அந்த ஊர் வழக்க முறைகளை தெரிந்தவர்களை, அதனோடு கல்வி அறிவும் எதனையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களை மன்னன் வலிந்து சென்று அமைச்சராக கொள்வான். இது ஒரு வழக்கம். அதனால குலச்சிறையாரும் அமைச்சக பணிக்கு அவ்வாறு வருகிறார். எப்படி? இன்ன நல் ஒழுக்கத்தினார்,
ஈரில் சீர்த்து சீர் தென்ன தென்னவன் நெடுமாறற்கு சீர்த்திகள் மண்ணு மந்திரிகட்கு மேலாகியார் பொன்னல செற்று உறுதி கண் நின்றுளார். என்ன அழகான விளக்கம் பாருங்க. இன்ன நல் ஒழுக்க மேலே சொல்லப்பட்ட அடியார்களுக்கும் ஏனைய பிற சிவ அன்பர்களுக்கும் தன் வாழ்நாள் முழுவதும் உணவளித்தும் அவர்களை தொழுதும் வழிபட்டும் வாழ்ந்தவராகிய இவரை இது ஒரு நல்லதோர் ஒழுக்கம். இல்லத்திற்கு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் மகிழ்வோடு வரவேற்று உணவு அளித்தல் என்பதே ஒரு பெரிய ஒழுக்கம். ஆகவே ஒழுக்கத்தினார் ஈரில் சீர் தென்னவன். ஈரில் சீர் தென்னவன்னாக்க முடிவில்லாத சிறப்பினை உடையவனாகிய தென்னவன் பாண்டியன். தென்னவன் நெடுமாறற்கு அவருடைய பெயர் நெடுமாறன்னு பேரு. இயற்பெயர் வந்து அவர் கூன் விழுந்ததினாலே கூன் பாண்டியன்னு கருதப்பட்டான். பின்னர் அவருக்கு நின்ற சீர் நின்ற நெடுமாறன்னு பேர். ஆகவே நெடுமாறற்கு சீர்த்திகள் மண்ணு மந்திரிகட்கும். அந்த மன்னனாகிய நெடுமாறனுக்கு அவனுடைய அமைச்சரவையில பெருமை பொருந்திய மந்திரிகள் பலர் இருந்தார்கள். எப்படியா சீர்த்திகள் மண்ணு மந்திரிகள் பெருமை மிகுந்த பல மந்திரிகள் இருக்க அந்த மந்திரிகளுக்கு மேலாகியார். அத்துணை மந்திரிகளுக்கும் மேலான மந்திரியாக அவர் விளங்கினார்னா தலைமை அமைச்சக பொறுப்பில் அப்படி இருந்து ஆகியார் ஒன்னலர் செற்று உறுதி கண் நின்றுள்ளார். பகைவர்களை அழித்து அரசர்க்கு உறுதி பயக்கும் நிலையில் பணிபுரிந்து வந்தார். ஏன் இந்த இடத்துல ஒன்னலர்னு சொன்னார்னா அந்த காலத்துல அமைச்சக பொறுப்பில் இருக்கிறவர்கள் இராணுவத்தினை அந்த செயல்பாட்டை முழுவதுமாக தெரிந்து செயல்படுபவர்களாக. என்ன காரணம்னா அன்றைய காலகட்டத்துல ஒரு மன்னன் முடியாட்சி காலத்துல மன்னன் என்று சொன்னால் அந்த மன்னனுக்கு உரியன எது என்றால் நாட்டினை விரிவாக்கம் செய்வதோ தன் நாட்டின் மீது பிறர் படையெடுத்து விடாமல் காப்பதும். இதற்கு என்று தனித்ததோர் அமைச்சகம் இயங்கிக் கொண்டே இருக்கும். இன்று இருப்பது போல நவீன தொழில்நுட்பங்கள்லாம் என்று கிடையாது. ஒற்றாயினும் தூதாயினும் மாந்தர்கள் மூலமாக மேற்கொள்ளப்பட்டு அது உடனுக்குடனாக தகவல் தெரிவிக்கப்பட்டு அதற்கு ஏற்றாற்போ விரைவாக செயலாற்றவும். ஆகவே தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் இராணுவத்தை பற்றி முழுமையுமாக தெரிந்தவராக இருக்கும். அப்பொழுதுதான் தன் நாட்டினுக்கு ஒன்னலர் அப்படின்னா பகைவர்கள் தங்கள் நாட்டோடு ஒன்று சேருவதற்கு உடன்படாதவர்கள் தங்கள் நாட்டோடு ஒத்து வராதவர்கள் அவர்களை எங்கெங்கு தடுக்க வேண்டும் எவ்வாறு எல்லாம் தண்டிக்க வேண்டும் என்று செற்று தண்டித்து அவர்களை அழித்து உறுதி கண் நின்றுள்ளார். தன் நாட்டினை காப்பதற்கு எதிரிகள் எவ்வாறாயினும் அவர்களை தடுப்பதற்கும் அழிப்பதற்கும் உரியதாகிய உறுதியிலே நிற்பவராக அமைச்சக பொறுப்புன்ற இப்ப நம்ம நாட்டுல ஜனநாயக மரபு என்பதனால ஒவ்வொன்றினுக்கும் ஒரு துறை வைக்கிறோம். மைய அரசுல இந்த கேபினட் தகுதி என்கின்ற அடிப்படையில ஒரு 16 துறையை வைத்திருக்கும். மற்ற அமைச்சர்கள் எல்லாம் துணை அமைச்சர்கள் என்ற பெயர்ல வைக்கிறோம். ஏனென்றால் பறந்து பட்டு இருக்கக்கூடிய இந்த நாட்டுல ஒரு சிலரை கொண்டு ஆள முடியாது. ஒவ்வொரு துறையும் மிகப்பெரியது. சற்றேறக்குறைய 142 கோடி மக்களை உள்ளான நாடு. அப்ப எல்லோருக்கும் எல்லாமும் சென்று சேருவதற்கு முறைப்படுத்துவதற்கு இதற்கு என்று அமைச்சகம் இரவு பகலாக உழைத்த வண்ணம் இருக்கும். இந்த காலத்துல எப்படி நவீன தொழில்நுட்பம் எந்த மூலையில எது நடந்தாலும் உடனே அரசுக்கு தெரிவிக்க முடியும் அடுத்த நிமிடத்துல. ஆனால் பழைய காலத்தில் அந்த வாய்ப்புகள் கிடையாது. அதனால அமைச்சக பணி என்பது ரொம்ப பெரிய பணி. அதுல மிக தெளிவாகவும் செயல்பட்டார். தன் நாட்டினுக்கு எத்தகைய பகை புலத்தில் இருந்தும் இன்னல் வராமலும் அவ்வாறு வந்த பகையை தண்டித்தோம்
அவர் நாட்டினுக்கு உரியதோர் நல்ல துணையாயிருந்தார். இப்படி இருந்ததினாலும் சிவனடியாராக இருந்ததினாலும் மன்னனினுடைய மனையாள் மங்கையர்கரசி சிவ அடியார் போல செயல்பட்டதினாலும் மங்கையர்கரசியாரினுடைய அன்பினுக்கு பாத்திரம். எப்படியா? மங்கையர்கரசியாருக்கும் திருத்தொண்டு செய்தார். எப்படி? ஆய செய்கையர் ஆயவர் ஆரணி நாயனார் திருப்பாதம் நவின்றுளார் பாய சீர்புனை பாண்டிமாதேவியார் மேய தொண்டுக்கு மெய்தொண்டராய். ஆய செய்கையர் இவ்வாறு அரசு பணியில அரசனுக்கு அமைச்சராக ஏனைய பேர் அமைச்சர்களுக்கு தலைவராக பணி செய்து வந்தாலும் செய்கையார் ஆயவர் அப்படிப்பட்ட செயல்பாட்டுல இருக்கக்கூடிய இந்த குலச்சிறையார் ஆரணி நாயனார் ஆறு கங்கை என்கின்ற நதியை தலையிலே அணிந்தவராகிய நாயனாராகிய சிவபெருமான் திருப்பாதம் நவின்றுள்ளார் அவரினது திருப்பாதத்தை இடைவிடாது போற்றி வரும் இயல்பினை உடையவராக இருந்தார் பாய சீர்புனை பாண்டிமா தேவியார். எல்லா காலத்தும் தன்னகம் சிறப்பினை கொண்டிருக்கக்கூடிய பாண்டியனது தேவியாகிய மங்கையர்கரசியாருக்கு பாண்டிமாதேவி பாண்டியனது மனைவி மங்கையர்கரசியாருக்கு மேய தொண்டுக்கு அவர் செய்யக்கூடிய தொண்டுகளுக்கெல்லாம் மெய்த்தொண்டராயினார். அவரால் செய்யப்படுவதற்கு உண்டான தொண்டுகளை இவரிடம் பணிக்கப்பட்டால் அதை தலைமேற்கொண்டு செய்யக்கூடிய பொறுப்பிலே இருந்தார். மங்கையர்கரசியார் சிறந்த சிவ தொண்டர். அவரால் இடப்பட்ட அனைத்து சிவ தொண்டுகளையும் தான் முன்னின்று அரசியினது ஆணையாக ஏற்காமல் தன்னை காட்டிலும் முதிர்ந்த இறைவன் பால் அன்பு கொண்ட ஒரு பெரு அடியார் சொல்லுகிறார் என்பதற்கு இணங்க அந்த பணியைத்தான் சிறமேற்கொண்டு செய்து மங்கையர்கரசியாரினது ஆணையையும் நிறைவேற்றினார். வரக்கூடிய சிவனடியார்களுக்கு உரியனவற்றையும் கொடுத்துதவினார். இந்த சூழ்நிலையிலதான் ஏற்கனவே நாம படிச்சோம் நாவுக்கரசர் புராணத்துல நாவுக்கரசரும் ஞான சம்பந்தரும் நான்மறை காட்டுல இருக்கின்ற பொழுது மங்கையர்கரசியாரினது ஏவலின் காரணமாக குலச்சிறையார் ஞான சம்பந்தரை நான்மறை காட்டுல சந்தித்து மங்கையர்கரசியாரின் வேண்டுகோளை எடுத்து சொல்லி அவரை ஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைத்து செல்ல முன்வருகிறார். ஆகவே தன் அரசியினது விருப்பத்தினுக்கு உட்பட்ட அடியார் ஞான சம்பந்தரனது பெருமையை பலகாலும் கேட்டவர் அதை நேரிலும் பார்த்ததினால குலச்சிறையார் ஞான சம்பந்தருக்கு அடிமை போட்டார். எவ்வளவு அழகான் புன்னையத்தரு கந்தர் பொய் நீக்கவும் தென்னன் நாடு திருநீரு போற்றவும் மண்ணு காழியர் வள்ளலார் பொன்னடி சென்னி சேர்த்தி மகிழ்ந்த சிறப்பின். ரொம்ப அழகான இடம். புன்னையத்தர் புல்லிய செயலை செய்யக்கூடிய தரு கந்தர் தரு கந்தர்னாக்க நிற்கந்தர்னு பேரு சமணர்களுக்கு. ஆகவே அப்படிப்பட்ட சமண துறவியர்களுக்கு அவர்களால் சொல்லப்பட்ட பொய்யான இறை நம்பிக்கையை நீக்கவும் சமணத்திலே சொல்லப்பட்ட இறை தத்துவங்களை அவர்களால் சொல்லப்பட்ட உயர் கோட்பாடுகளை எல்லாம் தவறு என்று நீக்கவும் தென்னன் நாடு திருநீரு போற்றவும் தென்னன் ஆகிய பாண்டியன் அவனுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய பாண்டிய நாடு திருநீற்றை போற்றி சைவத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காகவும் மண்ணு காழியர் வள்ளலார் நிலை பெற்ற சீர்காழி என்ற பதியிலே தோன்றியவராகிய வள்ளலாராகிய ஞான சம்பந்தர் பொன்னடி அவரினது பொன் போன்ற திருவடியை சென்னி சேர்த்தி தன் தலையிலே வைத்து வணங்கி மகிழ்ந்த சிறப்பு. ஞான சம்பந்தரை தனக்கு உண்டானதோர் வழிகாட்டியாக தான் வழிபடுவதற்கு உண்டான ஓர் இறை தூதனாக ஏற்றுக்கொண்டு
ஞானசம்பந்தரை வழிபடத் தொடங்கின. அவ்வாறு வழிபடத் தொடங்கியதினால் ஞான சம்பந்தர் மதுரையம்பதியில வந்து சமணர்களோடு அனல்வாதம் புனல்வாதம் செய்து சமணர்களை வென்று சமணத்தை மதுரையிலிருந்து நீக்குவதற்கு உண்டான செயலில் ஈடுபட்ட பொழுது அந்த ஞான சம்பந்தருக்கு அருகிருந்து தொண்டாற்றிய பெருமை எவரைச்சார். எப்படி? வாதில் தோற்ற அமணரை வன்கழு தீது நீங்கிட ஏற்று வித்தாத்திரம் யாது போற்றினேன் மேல் இனி ஏத்துகேன் வேத நீதி மிடலையர் குறும்பத்தன். என்ன செய்தாரா? வாதில் தோற்ற ஞான சம்பந்தனோடு சமணர்கள் மேற்கொண்ட அனல்வாதம் புனல்வாதம் ஆகிய இரு வாதங்களில் தோற்றதினால் அமணரை அவ்வாறு தோற்ற சமணர்களை வன்கழு தீது நீங்கிட, கழு என்கின்ற ஒரு ஆயுதம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அந்த கழுவிலே இந்த சமண அடி அவர்களை சம்பந்தர் ஏற்ற முன்வர கழு தீது நீங்கிட ஏற்றுவித்தார். இந்த சமணர்களினால் விளையக்கூடிய தீமையானது முற்றிலுமாக நீங்கக்கூடிய அளவிலே சமணர்களை கழு ஏற வைத்தார் சம்பந்தர். அவ்வாறு மேற்கொண்ட செயலுக்கு தீரம் யாது போற்றினேன், அவ்வாறு செய்த அந்த ஞான சம்பந்தரினுடைய திறத்தை போற்றுவதற்கு திறம் யாது போற்றினேன் மேல் இனி ஏத்துகிறேன். இப்படிப்பட்ட அந்த அரிய செயலை சம்பந்தரோடு செய்த இந்த குலச்சிறையாரை நான் வேறு எந்த விதத்தில் போற்றுவேன் என்று சேக்கிழார் பெறார். முடிக்க போறார் அந்த புராணம். அவ்வளவுதான், குலச்சிறையார் செய்த செயல் அவ்வளவு. ஞான சம்பந்தர் மதுரையில சமணரோடு அனல்வாதம் புனல்வாதம் செய்து சமணர்களை வெல்ல அந்த சமணர்களை கழுவேற்றுவதற்கு அமைச்சக பொறுப்பில் இருந்த குலச்சிறையார் உதவினார். தனிப்பட்ட முறையில தன் இல்லம் நோக்கி வந்த சிவனடியாருக்கு உதவினார். அரசியாகிய மங்கையர்கரசி சைவத்தின் பால் நின்று அவர்களால் ஏவப்பட்ட செயலை செய்தார். இவ்வளவு. ஆகவே யாது போற்றினேன், இதை நான் எவ்வாறு சொல்லுவேன், இதை தவிர எனக்கு சொல்லுவதற்கு வேறு ஏதும் இல்லை, மேல் இனி ஏத்துகிறேன், இனி மேல் நான் அடுத்து வரக்கூடிய அடியாரை நான் போற்றுகிறேன். அவர் யார் என்றால் வேத நீதி மிழலை குறும்பர்த்தாள். வேதத்தின் வழி நின்ற மிழலை, பெரு மிழலை குறும்பர் என்கின்ற ஒரு நாயனாரை பற்றி அடுத்து வரக்கூடிய பகுதியில் சொல்லுகிறேன்னு குலச்சிறையாரினுடைய சரிதத்தை முடித்தார்.